ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தி இளம்பிறை போடும் ஈற்றலை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அருட்குரு யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி பேசுகின்றேன். என்னிடம் அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து திச புத்தி அடிப்படையில ஹோமம் நடத்தி அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படும். இடம் சேலம் மாவட்டம் வெள்ளாளகுண்டம். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே ஓடிட்டு இருக்கிற நம்பருக்கு போன் பண்ணி கேட்கலாம். வெளியூர் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு போன் மூலியமா கூட ஜாதகம் சொல்லப்படும். இன்றைக்கு ஒரு எளிமையான பரிகாரத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன். நம்ம குடும்பத்துல கஷ்டங்கள் ஏதோ ரூபத்துல ஏதோ ஒன்னு இருந்துகிட்டு தான் இருக்கும். கஷ்டம் இல்லாத குடும்பங்கள் பாத்தீங்களா எங்கேயுமே கிடையாது. எல்லா குடும்பத்திலயும் ஒரு கஷ்டம் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா கஷ்டங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு குழந்தை நம்ம வீட்டுல படிச்சுட்டு இருக்குது, 12th இல்ல 12th இல்ல டிகிரி ஏதோ ஒண்ணு. அப்படி படிக்கும்போது அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா படிக்கிறதெல்லாம் மறந்து போயிரும். பெரியவங்க நம்ம வீட்டுல இருந்துட்டு இருப்பாங்க, அடிக்கடி உடம்பு சரியில்லா போயிரும். நம்ம வீட்டுல வருமானம் சம்பாரிச்சு கொடுக்குற அப்பா இருப்பாங்க, அவங்க பாத்தீங்கன்னா கடன் தொந்தரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இது மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு தான் இருக்கும். இது மாதிரி பிரச்சனை இல்லாத குடும்பம் எங்குமே இல்ல. ஏதோ ஒரு ரூபத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு தேவைப்படும் பொருள் ஒரு எலுமிச்சம்பழமும் ஒரு தாயத்தும் போதும், வேற எதுவும் தேவையில்லை. இந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா கரும்புலி இல்லாம சுத்தமான எலுமிச்சம்பழமா பார்த்து வாங்கிக்கிங்க. அது மஞ்சள் கலர் இருந்தா ரொம்ப நல்லதா இருக்கும். அதே மாதிரி இந்த தாயத்து நாட்டு மருந்து கடையில கேளுங்க, இல்ல ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இல்ல ஏதோ ஒரு கடையில கேளுங்க இருக்கும். ஆனா அந்த தாயத்து வெள்ளி தாயத்தா இருக்கக்கூடாது, பித்தளை தாயத்தா மட்டும்தான் இருக்கணும். வெள்ளி தாயத்தை யூஸ் பண்ணாதீங்க. இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு குழந்தை படிச்சுட்டு இருக்குது, எனக்கு நல்லா படிப்பே வரல சாமி, நான் படிக்கிறதுலாம் மறந்து போயிருது அப்படின்னு நினைச்சீங்களா, அந்த குழந்தை ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்துக்கிட்டு எனக்கு நல்ல முறையில படிப்பு வரணும், நான் நல்லா படிக்கணும், நான் நல்ல உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சு ஒரு வெள்ள பேப்பர்ல எழுதுங்க. அப்படி எழுதி முடிச்ச அந்த வெள்ள பேப்பரை சுருட்டி அந்த தாயத்துக்குள்ள போட்டுருங்க. தாயத்துக்குள்ள போடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வீட்டு வாசப்படி மண் கொஞ்சோண்டு எடுத்து அதெல்லாம் தாயத்துக்குள்ள போட்டுட்டு அப்புறம் இந்த பேப்பரை உள்ள போட்டுருங்க. போட்டு இந்த தாயத்தை நீங்க அடைச்சு முடிச்சு வாட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த எலுமிச்சம்பழத்துல இந்த தாயத்தை வச்சு அழுத்துங்க. அந்த எலுமிச்சம்பழத்துக்குள்ள இந்த தாயத்தை உள்ள போயிடும். போன வாட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை எடுத்துட்டு போய் அப்படியே நம்ம சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு 3 நாள் கும்பிடணும். அப்படி கும்பிடுறது பாத்தீங்கன்னா வளர்பிறையா இருக்கணும். அந்த வளர்பிறையில நீங்க கும்பிட்டு கரெக்டா ஒரு வெள்ளிக்கிழமை இல்ல சனிக்கிழமை இல்ல புதன்கிழமை ஏதோ ஒரு நாள் வளர்பிற நாளா இருக்கணும். அந்த நாள்ல இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு போய் ஓடுற தண்ணியில அப்படின்னா கிணத்துல போட்டு வந்துருங்க. போடும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எலுமிச்சம்பழத்தை சின்ன ஒரு கத்தி எடுத்து சுத்தி அறுத்து விட்டுட்டு போட்டுருங்க. ஆனா பெருசா அறுக்க வேண்டாம். இப்படி நம்ம குடும்பத்துல ஒவ்வொரு கஷ்டத்தையும் அந்த தாயத்துல எழுதி அந்த தாயத்துக்குள்ள அடைச்சு அத ஒரு எலுமிச்சம்பழத்துக்குள்ள அடைச்சு நீங்க தூக்கி போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். வாழ்க்கையில நீங்களும் பெரியாலாம் வர ஆரம்பிக்கலாம். ஆனா இந்த பரிகாரம் பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி செஞ்சுக்கிறாங்க. டெய்லியும் செய்ய தேவையில்லை, மாசம் ஒரு டைமும் செய்ய தேவையில்லை. ஒரு வாட்டி செஞ்சுட்டீங்களா இந்த பரிகாரம் 3 மாசம் செய்ய தேவையில்லை. இப்படி நீங்க பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பா உங்க குடும்பத்துல சந்தோஷங்கள் நிறைச்சு நிற்கும். இருக்கிற கடன் தொந்தரவு குறையும். நீங்க அந்த தாயத்துக்குள்ள என்ன எழுதி போடுறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இத நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க, உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, எல்லோரும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட போன் பண்ணி கேளுங்க. போன் பண்ணும்போது நம்பர் பிஸி, அப்படி வெயிட்டிங் கால் ஏதாவது வந்ததுன்னா என்ன திட்டாதீங்க. ஏகப்பட்ட பேர் போன் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கண்டிப்பா உங்களுக்கு மிஸ்டு கால் பாத்துக்காவது நான் கூப்பிட்டு பேசிடுவேன். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு நல்லது செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணீங்க. இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி வணக்கம்.